السلام عليكم ورحمة الله وبركاته. இப்போ நிறைய இடத்துல 5G வந்துருச்சு. ஜியோ 5G நிறைய இடத்துல வந்துருச்சு. சோ அந்த இடத்துல இருக்குறவங்க 5G ஃபோன் யூஸ் பண்றாங்க. 5G எடுக்க கூடிய இடத்துலயும் இருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களால 5G யூஸ் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் என்ன பண்ணனா அவங்களால 5G யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது பக்கத்துல வர பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க அப்பதான் நம்ம அடுத்து எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அது ஒரு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ ஜியோவோட 5G பாத்தீங்கன்னா டெல்லி மும்பை சென்னை கொல்கத்தா வாரணாசி இது போல இடத்துல 5G ஏ லான்ச் பண்ணிட்டாங்க இந்த மாசம் கடைசிக்குள்ள மேக்ஸிமம் இடத்துல லான்ச் பண்ணிடுவாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள 2023 க்குள்ள இந்தியா ஃபுல்லா லான்ச் பண்ணிடுவோம் அப்படினு சொல்றாங்க சோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படினா இப்பவே லைக் பண்ணிக்கங்க பிகாஸ் நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்குது அதனால தான் சொல்றேன் மறக்காம லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஓகேங்க இப்போ நீங்க ஜியோ 5G யூஸ் பண்றதுக்கு புதுசா ஒரு 5G சிம் வாங்கணுமா அப்படி சொல்லி கேட்டிங்கனா அது வாங்க தேவையில்லைங்க நீங்க ஜியோ லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய 4G சிம் வச்சேவும் நீங்க 5G யூஸ் பண்ணிக்கிற முடியும் சோ அப்படி இருந்தும் ஜியோ 5G ஏ நிறைய பேரால சென்னையில யூஸ் பண்ண முடியல அதுக்கு என்ன காரணம்னா ஜியோ 5G ஓட பேண்ட் ஸோ பேண்ட் சொல்லுவாங்க இல்லையா ஜியோ 5G ஓட பேண்ட் அந்த மொபைலில் இருக்காது ஆக்சுவலி அது 5G மொபைலாக இருந்தாலும் ஜியோ 5G ஓட பேண்ட் அந்த மொபைலில் இருக்கணும் மேக்ஸிமம் அந்த ஜியோ 5G ஓட பேண்ட் இப்போ எந்த மொபைலையும் கொண்டு வரல ஒன் பிளஸ்லையும் சாம்சங்லையும் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க சொல்கிறாங்க ஆப்பிள் உட்பட நிறைய மொபைலில் இன்னும் அந்த ஜியோ 5G ஓட பேண்ட் வரல ஸோ அடுத்து அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா ஜியோ 5G ஓட பேண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் மொபைலை நீங்கள் அப்டேட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஜியோ 5G யூஸ் பண்ணிக்கிற முடியும் இது ஒரு விஷயம் இருக்குது இது இல்லாம ஒருவேளை நீங்க ஒன் பிளஸ் யூஸ் பண்றீங்க இல்ல சாம்சங் யூஸ் பண்றீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜியோ 5G ஒர்க் ஆகல அப்படின்னா அதுக்கு நீங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும் நீங்க ஜியோ 4G இருக்கு இல்லையா ஸோ அதுல 239 ரூபாய்க்கு மேல நீங்க ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் ஜியோ 5G ஒர்க் ஆகும் அதுக்கு கீழே நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஜியோ 5G ஒர்க் ஆகாது ஸோ ஜியோ 4G க்கும் ஜியோ 5G க்கும் ரெண்டுக்குமே ஒரே ரீசார்ஜ் பிளான் தான் பட் 239 ரூபாய்க்கு மேல ரீசார்ஜ் பண்ணா மட்டும்தான் ஜியோ 5G ஒர்க் ஆகும் ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி கடைசியா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது அது என்னன்னா நீங்க சென்னையில் இருக்கீங்க ஜியோ அங்கே 5G அங்கே ஒர்க் ஆகுது சொல்றாங்க ஸோ நீங்க சென்னையில் இருக்கீங்க அது மட்டும் இல்லாம ஜியோ 5G பேண்ட் இருக்கக்கூடிய மொபைலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது மட்டும் இல்லாம 239 ரூபாய்க்கு மேலே நீங்க ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க இது எல்லாமே இருந்தும் எனக்கு 5G ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா வேற வழியே இல்லை நீங்க கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணி தான் ஆகணும் ஸோ 198 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேசுவாங்க நீங்க உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுங்க அவங்க சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க இவ்வளவுதாங்க ஸோ கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க கடைசியா வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த மூணு விஷயமே நீங்க பண்ணிருக்கீங்களா உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத பாருங்க இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் காலுக்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வாங்க சொன்ன இந்த மூணு விஷயமே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்க 5G யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன் ஸோ சொல்லி முடிச்சுட்டு ஓகே அவ்வளவுதாங்க வீடியோ முடிச்சுக்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்து பெல் பட்டனை வலிக்கங்க அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே உங்களுக்கு ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களும் விடுபடுத்தலாம் உங்கள் அமீர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு